ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவாங்கி வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கிராண்ட் ஃபினாலே குக் வித் கோமாளி சீசன் ஃபோரினுடைய கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு வரப்போகுது. ஸோ அதுக்காக அவங்க வந்துட்டு அந்த ஃபினாலேயில் சமைக்க போகிற அவங்களுடைய டிஷ்க்காக தான் வந்துட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில ஸ்டோரிஸ் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, பிகாஸ் ஃபைனாலே ஸோ வந்துட்டு ஒரே ஒரு சான்ஸ் தான். ஸோ அதில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டே ஆகணும். ஸோ அதனால் அவங்களுடைய ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபினாலேக்காக பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஒரு வீடியோ அவங்க, அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ்க்கு எந்த ஜாப் சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியாக சிவாங்கி பார்க்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆக்ஷன் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாப் வந்துட்டு அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியாக ஃபில்ட்ரு சொல்லுது. ஸோ இதுக்கு கீழே கேப்ஷனாக சிவாங்கி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஃபினாலே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரியாக ஒரு ஜாலி விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சிவாங்கிக்கு கைட் பண்ணுறதை வந்துட்டு சரவணன் அப்படிங்கிற செஃப் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவாங்கி நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இதை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் இந்த செமிஃபைனலில் சிவாங்கி செலக்ட் ஆனாங்கள்ல, ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சரவணன் செஃப், பிகாஸ் அவரால் தான் நான் இந்த ஃபைனல்குள்ளேயே நுழைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியாக கூட சிவாங்கி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரு அப்படியே நம்ம சிவாங்கி வச்சுவிட்டு, ஸோ அவருடைய ஃபேஸ்க்கு எந்த ஜாப் சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதில் செக் பண்ணவும், ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா செஃப் அப்படிங்கிற மாதிரியாகவே வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ அதனால் அவருமே ஹாப்பி, நம்ம சிவாங்கியும் ஹாப்பி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜாலி செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த ஒரு டென்ஷனான ஒரு செஷனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக ஒரு ஜாலி கேம் வந்து விளையாடி இருக்கிறாங்க. ஸோ இதைத்தான் நம்ம கூட வந்துட்டு சிவாங்கியுமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக சிவாங்கி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கினுடைய ஒரு பயன்தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபினாலே வரைக்குமே போயிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபினாலேயில் அவங்க கப்படிக்கணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு அவங்களுடைய ஃபேன்ஸினுடைய விருப்பம். பட் கண்டிப்பாக அவங்க கப்படித்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணும் அது அப்படிங்கிறது அது சிவாங்கிக்குமே வந்துட்டு தெரியும். பிகாஸ் அவங்க இந்த ஷோவில் ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி சந்திச்சுட்டு வராங்க. ஸோ வந்துட்டு பிகாஸ் 3 வருஷம் கோமாளியாக இருந்துட்டு எப்படி குக்காக அதுவும் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய பேர் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு முறை கூட சொதப்பாதா அப்படிங்கிற மாதிரியா. பட் வந்துட்டு சொதப்பாமல் இந்த அளவுக்கு பண்ணுறாங்களே, ஸோ இது எவ்வளோ ஒரு பெரிய டேலண்ட் அப்படிங்கிற மாதிரியா சிவாங்கியுடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமாக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் அவங்களுக்கே தெரியும், சிவாங்கிக்கே தெரியும். ஸோ நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்மளை வந்துட்டு கான்ட்ரவர்சிக்கில் இழுத்து விட்டுருவாங்க. ஸோ டைட்டிலில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியாக சிவாங்கியே நினச்சிருப்பாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.